வாழ்வோம் ஆரோக்கியமாக. பெண்களுக்கு பிறந்ததிலிருந்து வாழ்ற எல்லா நாளுமே பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. இப்போ ஆண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறது இல்லை, பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த மாதவிடாய் வருது, அவங்க தான் குழந்தைய பராமரிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களுக்கு பெண்களுக்கு தான் பல கருத்துக்கள் தேவைப்படுது. இது சம்பந்தமா மக்களுக்கு தெளிவு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக பல வருடமா நிறைய பேர்த்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, செஞ்சி பக்கத்துல அருகாவூர் அப்படிங்கிற ஊர்ல பௌனம்மான்னு ஒரு பாட்டியை பார்த்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நான் கூட பல கோர்ஸுக்கு போய் பல புத்தகங்கள்லாம் படிச்சு யூடியூப்ல பார்த்து எங்கெங்கயோ போய் கத்துக்கிட்டேன். அந்த பாட்டி எங்கேயுமே போகலீங்க, அந்த கிராமத்துல தான் இருக்கிறாங்க. நான் பேச்சு பேசுறாங்க, ஒரு குழந்தைய கொடுத்தோம்னா தலைகீழா காலை பிடிச்சி இப்படி தூக்கி ஆட்டுறாங்க, சரியா போயிருக்கும். தாடை வச்சு குழந்தைய தடவுறாங்க. இப்படி பிரசவ சம்பந்தமா ஒரு பெண்கள் சம்பந்தமா எல்லாமே தெரியுதுங்க இந்த பாட்டிக்கு. இந்த மாதிரி நிறைய பாட்டிகள் இருந்தாங்க, இப்ப இல்லைங்க. சோ இந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிற ரகசியங்களை நாம எடுத்து வச்சுக்கணும், அப்பதான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம சும்மா பார்த்துட்டு போயிடுறோம். அதனால நான் அந்த பாட்டி கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஷூட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த பாட்டியை வச்சு இப்போ ஷூட்டிங் எடுத்து உங்களுக்காக அதை கொடுக்க போகிறோம். வணக்கம். செஞ்சி வட்டம் அருகா ஒரு கிராமம். என் பேர் பௌனம்மா. எனக்கு 75 வயசு ஆகுது. நான் அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். பெரியோர் செய்தது நான் மறக்காமல் செய்துங்கிறேன். என்னை எந்த வைத்தியமும் என்னை வந்து கேட்பாங்க. அந்த வைத்தியத்தை நான் சொன்னேன்னா நாட்டு வைத்தியம் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து மண்பானை தண்ணி குடிக்கணும், மண் இடத்துல சோறாக்கி சாப்பிட்ணும், குறிஞ்சி நிமிந்து வேலை செய்யணும். இப்போக்கிற பொங்க அது மாதிரிலாம் செய்யலை. அவள் பாட்டுக்குன்னு ஹோட்டலில் கூட சாப்பாடு வந்தா சொல்லி சாப்பிட்டு உக்காந்துங்கிறா. அதுக்கு மேலே கிற ஆம்தான் போ பிள்ளை பெற்றுக்கொள்ளான்னு. அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணுறதோ பெரிய ஆப்ஷன்ன்றா. அப்புறமா கேட்டால் கலாச்சாரத்துன்றா. அப்புறம் என்னன்றா லூப் போட்டுக்கன்றா. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால தான் உங்களுக்கு வருது. நீங்கள் வந்து 4 மாதத்துலேருந்து ரத்த வேறு விடுற மாதிரி வேலை செய்யணும். ஆக்கணும், அரிக்கணும், தண்ணி கொண்டு இடுப்பில் வச்சுனாலும் கூட ஊற்றணும். உள்ளே அடுப்பில் தண்ணி இருந்தால் தான் விளவணும். உடம்பு குளிக்கணும், ஆரோக்கியமாக வெந்நீர் வச்சு சாயந்தரத்தில் உடம்பு குளிக்கணும். கஷாயம் போட்டு குடிக்கணும். நீ பனவெளியில் போட்டு குடிக்கணும். கஷாயம் குடிச்சின்னா தன்னைத்தானா நீர் வழிஞ்சிடும். உனக்கு சலகரணையாக இருக்கும், எழுந்திருக்கும், தெம்பு இருக்கும் உடம்புக்கு. உங்களுக்கு உங்கள் சவுக்கத்துக்கெல்லாம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டா ஊசி வாங்கி போட்டுக்கோன்னா கேன் போட்டு பார்த்தேன் நான். அது போட்டு பார்த்தேன், நான் இது போட்டு பார்த்தேன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒழுங்காக எங்கள் சித்தி 8 பேத்தா, எங்கள் ஓர வச்சு 10 பேத்தா, என் தங்கச்சி 6 பேத்தா, நான் 6 பேத்தா. நீங்கள் இப்போ கிற பொங்க எச்சிட்டு போடுறீங்க. ஒரு புள்ளை போட்டுட்டே கழுவா போடுறீங்க. உங்களை மதிக்கவே முடியல. மனுஷன மதிக்க மாட்டான். நாங்கள் இப்போ உங்களால் முடியுமா? எங்களுக்கு 75 வயசாச்சு. எங்க வேலை நீங்க செய்யுங்களா? என்ன வேலை செய்யுங்க? நாங்க கழுவி போவோம், கொல்லி போவோம், கொடுத்த போவோம், கெட்ட போவோம், துணி துவச்சு வருவோம், உடம்பு குளிப்போம். இன்னைக்கு என் பேரன் பிறந்துக்கலாம், என் பேரனுக்கு துணி துவச்சு போறேன். நான் உங்களால முடி போடி நோய் போட்டு அவனை தோய்வு. நீங்க எனக்கு தெரிஞ்சத, என் அனுபவத்தை, என் 75 வயசுக்குள்ள நடந்தத, எங்கள் நாட்டில் நடந்ததை நான் சொன்னேன். அது தெரிஞ்சு செய்யணும், தெரியாது செய்யணும். அது பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நாங்கள் செய்தோம். இதுக்கு மேலே நடக்கிறத தெய்வத்தனம். நீங்கள் நான் என் முறை நான் சொன்ன முறையை நடத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு தப்பு வராது. பாஸ்கர் தம்பிக்கு ஒரு வணக்கம். நான் அந்த தம்பி பற்றி, அந்த தம்பி வந்து தான் முதல்ல என்னை கேள்வி கேட்டது. அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு மேல் கொண்டு தான் நீ யார் வந்து கேட்டாலும் சொல்லுங்கம்மா வாயால், அதனால் உங்களுக்கு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். அப்புறம் உங்கள் சவுக்கியத்துப்படி நீங்கள் செய்துங்க. வணக்கம்.